ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல ஒரு டேஸ்டியான பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் தான் எப்படி செய்ய போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க அவ்வளோ குயிக்காக உள்ள ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் இது ஆல்ரெடி என்னோடய சேனலில் இட்லி சாம்பார் குக்கரில் எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் மதிய சாம்பாரும் நிறைய வெரைட்டி சாம்பார் ரெசிபிஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கூட ஒரு வெங்காயம் கூட எடுத்துக்கிட்டால் கூட டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தக்காளி நல்ல கணிஞ்ச தக்காளியாக இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரை பேனில் என்ன செய்யுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுலந்த மருப்பு போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு முக்கால் வாசி இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் என்னென்னா நம்ம இது குக்கரில் வைக்க போகிறதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தான் கொதிக்க விட்டு நம்ம இறக்க போகிறோம் அதனால் என்ன செய்ங்க வெங்காயம் நல்ல முக்கால் வாசி நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் இந்த தக்காளியும் சேர்த்துருவோம் மேக்ஸிமம் இதை விட உங்களுக்கு பொடியாக கூட தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு நல்லது குயிக்காக வதங்கிடும் இந்த தக்காளி வந்து கூடுதலாக சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து வந்து அந்த இது வந்து ஊத்தப்பம் நம்ம சாதாரணமாக தோசை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ச நான் வந்து சக்தி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்படும் பொழுது கூட கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் முதலே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்ப இப்போ நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிச்சு வஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு அஞ்சு டேபிள் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு தான் இதுக்கு வந்து நல்ல கொழு கொழுப்பை கொடுக்கும் இந்த கடலை மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான தண்ணீரை சேர்த்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க அப்போ உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்ல அழகாக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் தேவையான தண்ணி சேர்த்தாச்சு இனி என்ன செய்ய ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கொதிக்க விட்டுருங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புலாம் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன் மொச்ச புளிக்குழம்பு புளி கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு வெள்ளை பூண்டு வெள்ளைப்பூடு குழம்பு எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க இந்த சுகர் சேர்க்கும் பொழுது இதுக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எந்த தக்காளி வச்சு எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் அதோடய டேஸ்டானது இப்போ பாருங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் எவ்வளோ தூரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதோட சாம்பார் வந்து பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் அவ்வளோ தான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு குயிக்கான ஒரு இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு பாருங்க பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஆக பார்த்தீங்கன்னா இது கொழு கொழுப்பாயிடும் என்னென்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அளவு கொழு கொழுப்பு கொடுக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் எப்போவுமே தண்ணி சேர்த்துக்கோங்க முதலே ரொம்பையும் தண்ணி சேர்த்துற வேண்டாம் அல்லது குறையாகவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குன்னா என்ன பண்ணுங்க பச்சை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் தண்ணி சூடுத சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும் உங்களுக்கு அது இப்போ பாருங்கள் ஒரு அருமையான பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி